Good morning students. This week we are going to learn about use of large numbers in daily life situations. நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எப்படி வந்துட்டு அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனு லார்ஜ் நம்பர் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்க்கு, இன் அன் எக்ஸிபிஷன் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஆன் த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேஸ் ஆர் 1,10,000, 75,060, 25,700, and 30,606 respectively. What is the meaning of respectively, ma'am? Respectively means first day எவ்வளோ சோல்டாக இருக்குது 1,10,000, second day 75,060, third day 25,700, fourth day 30,606. So find the total number of tickets sold on all the 4 days. The டோட்டலாக 4 days க்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் சோல்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் மீன்ஸ் என்னம்மா பண்ணணும், இந்த சம்மில் ஆட் பண்ணணும். 4 days க்கும் எவ்வளோ டிக்கெட்ஸ் சோல்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் புட் அ சொல்யூஷன், நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஆன் த ஃபர்ஸ்ட் டே அதுக்குரிய அமௌண்ட்டை எழுதிடணும். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஆன் த செகண்ட் டே ஈக்குவல் டுன்னு போட்டு எப்பவுமே என்ன பண்ணும், ரைட் சைடு தான் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். 0,0,0,0,1,1 அண்ட் த செகண்ட் டே எவ்வளோ இருக்குது 75,060. அப்போ 0,6,0,5,7 ஈக்குவல்ட்டு எல்லாமே நமக்கு என்ன இருக்குமா, சேமாக இருக்கணும். நம்பர்ஸ் ரைட் பண்ணுறது என்ன பண்ணணும், ரைட் சைடு தான் ரைட் பண்ணணும். ரைட் சைடு தான் ரைட் பண்ணி இந்த வேல தான் என்ன பண்ணணும், ரைட் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் டே 25,700, ஃபோர்த் டே 30,606. Adding all the above, the total number of tickets sold on all the 4 days. Total க்கு என்ன பண்ணணும், 4 days லையும் இருக்கிற நம் கவுண்டிங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ப்ளேஸ் ஆட் பண்ண போகிறோம். 0+0+0, 0+6, 6. அடுத்து 0+6, 6. 6+0, 0. 0+6, 6. 6+0, 6. 6+0, 6. இங்கே நேரம் 7, 6 இருக்குது. 7+6 எவ்வளோமா, எவ்வளோமா அது 13. அப்போ என்ன பண்ணோம், 3 கேரி ஓவர் பண்ணுறோம். ஓகேவா, 1. இப்போ 1+5, 6. 6+5, 11. 11க்கு இங்கே 1 போட்டாச்சு, பேலன்ஸ் 1 கேரி ஓவர் பண்ணியாச்சு. 1+1, 2. 2+7, 9. 9+2, 11. 11+3, 14. 4 போட்டாச்சு, பேலன்ஸ் 1 கேரி ஓவர் பண்ணியாச்சு. 1+1, 2. ஸோ டோட்டலாக 4 டேஸில் எவ்வளோ டிக்கெட் சோல்டாக இருக்குமா, 2,41,366. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இன் அ இயர் எ ஹோல்சேல் பேப்பர் ஃப்ரிம் சோல்டு 6,25,600 நோட் புக்ஸ் அவுட் ஆஃப் 7,50,000 நோட் புக்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் லெஃப்ட் அண்ட் சோல்டு. 1 இயரில் ஹோல்சேல் பேப்பர் கடையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரிமில் அதாவது 7,50,000 இருக்கிற நோட் புக்ஸில் இருந்து 6,25,600 என்ன இருக்குது, சோல்டு ஆயிருக்கு. ஸோ எவ்வளோ நோட் புக்ஸ் வந்துட்டு சோல்டு ஆகாமல் இருக்குன்றதை அன்சோல்டு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதில் இருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் போதும். நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் இந்த ஸ்டோர் டோட்டலாக எவ்வளோ இருக்குது, ஸ்டோரில் 7,50,000 இருக்குது. அதில் எவ்வளோ புக்ஸ் வந்து சோல்டு ஆயிருக்கு, 6,25,600 சோல்டாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும்ப்பா, நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ஷன் தான் பண்ணணும். எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஹவு டு சப்ராக்ட் திஸ்மா, 0-0, 0. நெக்ஸ்ட் 0-0, 0. இங்கே என்ன ஆகும், நம்ம 10 பண்ணுவோம், பாரோ வாங்குவோம், 10 ஆயிரும். இங்கே 9 ஆயிரும். அப்போது 10ல 6 போச்சுன்னா 4, 9-5, 4. இங்கே பேலன்ஸ் 5 இருக்குது, இங்கேருந்து பாரோ வாங்கியிருப்போம். அப்போ என்ன ஆகும், இங்கே 4ஆக இருக்கும். 4ல 2 போச்சுன்னா 2, 7-6, 1. ஸோ அன்சோல்டு புக்ஸ் எவ்வளோம்மா, 1,24,400. நெக்ஸ்ட் சம், இன் அ மொபைல் ஸ்டோர் த நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல் டூரிங் எ மந்த் இஸ் 1,250. Assuming that the same number of mobiles are sold every month, find the number of mobiles sold in 2 years.
அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் இயருக்கு வந்துட்டு மொபைல் வந்துட்டு எவ்வளோ சோல்டு ஆகுதான் ஹண்ட்ரட் அண்ட் சாரி தௌசண்ட் அண்ட் டூ ஃபிஃப்டி லெசன்மா கொஸ்டின் நல்லா கவனிங்க ஒன் மந்த்துக்கு வந்துட்டு தௌசண்ட் அண்ட் டூ ஃபிஃப்டி அதாவது ஒன் இயருக்கு வந்துட்டு அவ்வளோ இது வந்துட்டு சோல்ட் ஆயிருக்கு அப்போ ஒன் இயர்க்கு எவ்வளோ மந்த்துமா டுவெல் மந்த்ஸு நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ்க்கு எவ்வளோ சோல்டு ஆகும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நமக்கு டூ இயர்ஸ்க்கு எவ்வளோ மந்த்துன்றதை கேல்குலேட் பண்ண போகிறோம் டூ இயர்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டுவெல் பிகாஸ் ஒன் இயர் ஈக்குவல் டு டுவெல் மந்த்ஸு ஸோ டூ இன்ட்டு டுவெல் டுவெல் இன்ட்டு டூ என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் டூ டூ ஸா ஃபோர் ஒன் டூ ஸா டூ ஸோ டோட்டல் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து ஓகேவாம்மா நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் சோல்டு இன் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு எவ்வளோ மொபைல்ஸ் வந்துட்டு சோல்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஒன் மந்த்துக்கு தௌசண்ட் அண்ட் டூ ஃபிஃப்டி மொபைல்ஸ் சோல்ட் ஆயிருக்கு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் மந்த்துக்கு எவ்வளோன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் எப்படி ஹண்ட்ரட் அண்ட் சாரி தௌசண்ட் அண்ட் டூ ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியும் இல்லைம்மா என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் அண்ட் டூ சாரி தௌசண்ட் அண்ட் டூ ஃபிஃப்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கதான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபோர் வச்சு ஜீரோ அப்போ ஜீரோ தான் வரும் ஜீரோ இன்ட்டு ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டிக்கு என்ன பண்ணணும் ஜீரோ மட்டும் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும் பேலன்ஸ் டூ இருக்கும் அடுத்து டூ இன்ட்டு ஃபோர் ஃபோர் டூஸா எயிட் எயிட் ப்ளஸ் டூ டென் இருக்கும் டென்னில் இங்கே ஜீரோ மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஃபோர் ஒன்ஸா ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அடுத்தது டென்ஸ் பிளேஸில் ரைட் பண்ணணும் ஜீரோ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபைவ் டூஸா டென்னுக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று இருக்குது டூ டூஸா ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அடுத்தது டூ ஒன்ஸா டூ ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோம் ரைட் பண்ண போகிறோம் ஜீரோ ஆட் பண்ண போகிறோம் ஜீரோ 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 ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் ஜீரோ ஒன் வந்து கேரி ஓவர் பண்ணி த்ரீ அப்போ டோட்டலாக எவ்வளோம்மா சேல்ஸ் ஆகிருக்கு டூ இயர்ஸ்க்கு தேர்ட்டி தௌசண்ட் மொபைல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இஃப் ருபீஸ் லிசன்மா இஃப் ருபீஸ் டென் லேக் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எ கவர்மெண்ட் ஸ்கீம் டு ஃபைவ் ஹண்ட்ரட் உமன் இன் த செல்ஃப் குரூப்ஸ் தென் ஃபைன் த அமௌண்ட் கிவன் டு ஈச் உமன் கவர்மெண்ட்லேருந்து டென் லேக் கொடுத்துருக்காங்க டென் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரூ ஃபைவ் ஹண்ட்ரட் உமன்ஸுக்கு அப்போ ஒவ்வொரு உமனுக்கு ஈச் உமனுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போயிருக்கும் அப்படின்ற ஃபைன் பண்ணோம் அப்போ என்ன பண்ணோம் ஈச் டோட்டலாக கொடுத்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணோம் டிவைட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அமௌண்ட் டு கிவன் டு ஃபைவ் ஹண்ட்ரட் உமன் ஈக்குவல் டு எவ்வளவு டோட்டல் அமௌண்ட்டு ருபீஸ் டென் லேக் ஈச் உமனுக்கு என்ன பண்ணோம் டென் லேக்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடை என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் அப்போ ஈச் உமனுக்கு எவ்வளோ கிடைக்குன்றத நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறது பாருங்கள் ஃபஸ்ட்டு டென் லேக்கை என்ன பண்ணும் நியூமரேட்டரில் ரைட் பண்ணிக்கணும் டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் ஹோ மெனி ஜீரோஸ் டூ அண்ட் டூ இப்போ இங்கே என்ன பண்ணணுமா ஒன் ஃபைவ் சா ஃபைவ் டூ ஃபைவ் சா டென் பேலன்ஸ் ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் ஒன் டூ த்ரீ அப்போ ஒன் டூ த்ரீ ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது டூ தௌசண்ட் அப்போ ஈச் உமனுக்கு எவ்வளோமா கிடச்சிருக்கும் டூ தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிருக்கு ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இப்போ மிஸ் நடத்தின எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணியிருக்கணும் நம்ம கிளாஸில் ரைட் பண்ணுற மாதிரி நீட்டாக எக்ஸாம்பிள்னு போட்டு ரைட் பண்ணிக்கணும் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன்ஸில் இருக்குது ஓகேவா Thank you.